பண்டுகொருந்தியர் 15:3-5 வாசிக்க கேட்போம். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு பன்னிருவருக்கும் அவர் தரிசனமானார். வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கமண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்து பின்பு தரிசனமானார். இயேசு கிறிஸ்துவின் மரணம் தற்செயலாய் நடந்தது அல்ல. உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உலகம் உருவாவதற்கு முன்னமே நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய மனதில் இருந்தோம். நம்முடைய பாவத்துக்கு பரிகாரம் அன்றைக்கே செய்யப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிப்பார் என்று வேத வாக்கியங்கள் எல்லாம் அவர் இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்னமே தீர்க்க தரிசனமாய் 700 ஆண்டுகளுக்கு முன்பாக, 1000 ஆண்டுகளுக்கு முன்பு, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இதை குறித்து எழுதியிருக்கிறதை காண முடியும். சங்கீதம் 16:10 வாசிக்கும்போது, என் ஆத்மாவை நீர் பாதாளத்திலே விடீர், பரிசுத்தவானின் அழிவை நீர் காண ஒட்டீர். ஆண்டவராக இயேசுவின் ஆத்மா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 22:1 என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லுகிற வசனத்தை காண முடியும். 18 என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறீர்கள் என்று இயேசு கல்வாரி சிலுவையில் மரித்த போது அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டார்கள். அது எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பே வேதத்தில் எழுதியிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53:4-5 வாசிக்கும் போது, மெய்யாகவே அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாகினீர்கள் என்றதை பார்க்கிறோம். இதெல்லாம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மரிப்பதற்கு முன்பே வேத வாக்கியங்கள் சொன்னபடியினாலே அவர் மரித்தார் என்பதை பார்க்கிறோம். எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாகி வருவதற்கு பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தம் அன்றைக்கு அடிக்கப்பட்டு நிலைக்கதவுகளிலே மேல் சட்டத்திலும் பக்கங்களிலும் அன்றைக்கு பூசப்பட்டது. நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்க பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படுவார் என்பதின் அர்த்தம். அன்றைக்கு ஆபிரகாம் தன்னுடைய குமாரனை பலியிட போன போது தன் குமாரனுக்கு பதிலாக இன்னொரு ஆட்டுக்குட்டி அங்கே இருந்தது, அந்த ஆட்டுக்குட்டியை எடுத்து பலியிட்டானே, அதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பதிலாக அவர் பலியாகிற ஒரு ஆட்டுக்குட்டியாக மாறுகிறார்ங்கிற வேத வாக்கியங்களின்படி இயேசு கிறிஸ்து மரித்தார். இந்த உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருக்கிறது, எத்தனையோ மார்க்கங்கள் இருக்கிறது, எத்தனையோ மகாத்மாக்கள் இருக்கிறார்கள், ஆனால் ஒருவர் கூட இதுவரைக்கும் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக மரித்தது ஒருவருமே இல்லை. எல்லா மகாத்மாக்களும் நல்ல சட்டத்திட்டங்களை போதித்திருக்கிறார்கள், என்னை பின்பற்றுங்கள் என்று ஒருவரும் சொன்னதில்லை. நாங்கள் சொல்லுகிற இந்த வாக்கியங்களை பின்பற்றுங்கள், இந்த தத்துவங்களை பின்பற்றுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்களே தவிர என்னை பின்பற்றுங்கள் என்று ஒருவரும் சொன்னதில்லை. ஹல்லேலூயா. ஒருவரும் நம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பை கொடுத்ததில்லை. பாவ மன்னிப்பை பற்றி பேசியிருக்கலாம், பரிகாரங்களை பற்றி பேசலாம், ஆனால் ஒரு தெய்வம் கூட நம்முடைய பாவங்களுக்காக இதுவரைக்கும் மரித்ததில்லை. ஆண்டவராகிய இயேசு ஒருவரே. ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக அவர் இந்த உலகத்தில் வந்து மரித்திருக்கிறார்.
இதுவரைக்கும் ஒருவர் மரித்த பின்பு உயிரோடு எழுப்பினதில்லை. எல்லா கல்லறைகளும் மூடப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்லறை இன்றைக்கு வரைக்கும் திறந்திருக்கிறது. அவர் ஒருவர் மகத்துவமான மகிமை உள்ள ஒரு தெய்வம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த காலை நேரத்தில் இந்த ஆண்டவருக்கு ஒப்பானவர்கள் ஒருவருமே இல்லை. இவருடைய உபதேசங்கள் மாத்திரம் இவருடைய வாழ்க்கையும் அவர் நமக்கு செய்த தியாகங்களும் ஏராளம். இன்றைக்கு இந்த ஆண்டவருடைய சமூகத்துக்கு நாம் வரும்போது ஆண்டவர் நமக்கு மரணத்துக்கு பரிகாரம் செய்திருக்கிறார். மரணத்துக்கு காரணமாயிருந்த சோசை முறியடித்திருக்கிறார். ஆகினால் நம்முடைய வாழ்க்கையில் மரணத்துக்கு காரணமாயிருந்த காரியத்தை ஆண்டவரே அதை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார். உலகத்திலே மரணம் என்கிறதை ஆண்டவரே தான் பேசினார். முதலாவது மரணத்தை பற்றி பேசினது பிசாசு அல்ல. மரணம் என்பது தேவனால் உண்டாக்கப்பட்ட ஒன்று. ஆனால் ஆண்டவர் சொன்னார், இந்த மரத்தின் கனியை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய் என்று கடினமான ஒரு கட்டளையை ஆண்டவர் அந்த நாளிலே மனுஷனுக்கு கொடுத்தார். அவர் மரணம் என்று சொன்னபோது அந்த மரணத்துக்கு எந்த உயிர் கிடையாது. அந்த மரணம் மரணமாகத்தான் இருந்தது. மனிதனுக்கு மரணத்தை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய நியமனம் அல்ல. மனிதன் அந்த மரணத்துக்குள்ளே போய் அந்த மரணத்தை உயிர்ப்பித்து விடக்கூடாது என்று கட்டளையாக கொடுத்தார். சாத்தானாகிய அவன் தந்திரமாய் அதை பிடித்து கொண்டு மனிதன் தேவனோடு உலாவி கொண்டு வருகிறான். தேவன் மனிதனோடு பேசுகிறார். தன்னை அவர் தள்ளிவிட்டார். இந்த மனித வர்க்கத்தை மோசம் போக்க வஞ்சிக்கத்தான் சத்ருவாகிய சாத்தான் தந்திரமாய் அவன் தோட்டத்துக்குள்ளே நுழைந்து அந்த ஏவாளை சந்தித்து ஆதாமையும் பாவத்துக்குள்ளாக மாற்றி மரணத்தை உயிருக்கு கொண்டு வந்தான். அந்த மரணமானது உலகத்தில் உள்ள பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த மரணம், அந்த மரணம் என்பதற்கு உயிர் கொடுத்தது என்னது? பாவம். எந்த பாவம் உயிர் கொடுத்தது? ஆண்டவர் கொடுத்த கட்டளைக்கு கீழ்ப்படியாமை போனதுனாலே. அந்த கீழ்ப்படியாமை என்கிற அந்த பாவத்துக்கு அர்த்தம் முரட்டாட்டம் என்கிற அந்த காரியம். என்றைக்கு நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போகிறோமோ, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறோமோ, அன்றைக்கு மரணம் உயிர் கொண்டதாக இருக்கிறது. என்றைக்கு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதோ, பிசாசு பல விதத்தில் ஒவ்வொரு நாளும் நீ பாவம் செய்வதற்கு பல சோதனைகளை கொடுப்பான். ஃபோன் மூலமாக கொடுப்பான், நீ பேசுகிற வார்த்தை மூலமாக கொடுப்பான், நீ இருக்கிற குடும்பத்துக்குள்ளே சண்டைகளை மூட்டிவிட்டு பாவத்தை உள்ளே கொண்டு வருவான். டிவிகள் மூலமாக பாவமும் மனதில் துணைக்கும். உன்னுடைய சிந்தையில் பாவ காரியங்களை தூண்டிவிட்டு நீ எப்படியும் பாவம் செய்யணும், எப்பவும் ஆண்டவரை விட்டு நீ விலகிறணும். பலவிதமான சோதனைகள் ஒவ்வொரு நாளும் உனக்கு கொடுத்து அந்த மரணத்தின் உயிரை அவன் உனக்குள்ளே எப்பவும் அந்த மரணத்தை உயிர் கொண்டவனாக வைக்க பார்ப்பான். ஆனால் வேதம் சொல்கிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியுமுள்ளவராயிருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் இரத்தத்தில் வல்லமை இருக்கிறது. எந்த வல்லமை இருக்கிறது? மரணத்தை உயிர் கொள்ள வைத்த அந்த பாவத்தை அழிக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் உன் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதோ பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்காதே. எந்த ஒரு பாவத்தையும் துணிகரமாய் உன் வாழ்க்கையிலே செய்து கொண்டிருக்காதே. அதை விட்டு வெளியே வந்துவிடு. உனக்குள்ளே மரணம் உயிர் கொண்டிருக்காது. மரணம் செத்ததாக இருக்கும். எப்பொழுதெல்லாம் நீ பாவத்தை அறிக்கை பண்ணி பாவத்தை விட்டு வெளியே வருகிறாயோ அப்பொழுதெல்லாம் மரணத்தை நீ கொன்று கொண்டே இருக்கிறாய். மரணத்துக்கு உயிர் கொடுக்கிறதல்ல நீ, மரணத்தை அழிப்பது தான் நம்முடைய நோக்கம். கைகளை உயர்த்து, இயேசுவே நமக்கு எதிராளியாக இருக்கிற இந்த கடைசி சத்ருவாகிய மரணத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தினாலே அழித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இது ஏன் குட் ஃப்ரைடே, ஒரு நல்ல வெள்ளி என்று ஏன் அழைக்கப்படுகிறது?
நம்முடைய சத்துருக்களாகிய மரணத்தை அவர் முறித்து போட்டிருக்கிறார். கை வைத்து இயேசுவே, மரணம் என்பது மனிதனுடைய சத்துரு, அது வேதனை கொடுக்கக்கூடியது. மரணம் என்பது நம்மை பிரிக்கக்கூடிய சக்தி. அது மக்களை விட்டு பிரிப்பது, தெய்வத்தை விட்டு பிரிப்பது தான் மரணம். ஆனால் அந்த மரணத்துக்கு பரிகாரம் கொடுப்பது தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மரணம். கைகளை தட்டி நல்ல கர்த்தரை தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர் இந்த மரணத்துக்கு உயிர் கொடுக்க அவர் மரணத்தை சொல்லவில்லை. ஆனால் இயேசு அந்த மரணத்தை அன்றைக்கு சொன்னாரே, சாவு என்று அவருடைய வாயிலே வந்ததே, அந்த சாவை அழிக்கத்தான் இயேசு மனிதர்களாக வந்து தான் மரித்து அந்த மரணத்தை அழித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவரே பரிகாரமும் கொடுத்து விட்டார். ரெண்டு கைகளை வைத்து ஹல்லேலூயா. ஆண்டவர் வல்லமை உள்ள தேவன், மரணத்தை பரிகரித்திருக்கிறார். மரணம் என்பது கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றி, ஒரு ஜெயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய கரம் இறங்கி வந்து அற்புதங்களை செய்வதாக, அடையாளங்களை செய்வதாக, ஆண்டவருடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. வாழ்க்கையில் மனுஷனுடைய பாவங்களை பார்க்கும்போது தேவன் இல்லாதவர்கள் துணிகர பாவங்களை செய்கிறார்கள். இந்த உலகத்தில் பாவம் என்பது பயங்கரமானது. உலகத்துள்ள மனுஷர்கள் செய்கிற பாவங்கள் ஏராளம். தேவன் இல்லை என்று மனிதன் ஏன் பாவம் செய்கிறான்? தேவன் உண்டு என்பதை உலகத்தில் உண்டாக்கப்பட்டவைகளை வைத்து அறிந்தாலும், அவரை அறிந்தும் அவரை துதியாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து இருதயம் இருளடைந்து உணர்வில்லாதவர்களாய் துணிகர பாவங்களை மனிதர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய மகிமை விக்கிரகங்களுக்கும் ஊரும் பிராணிகளுக்கும் மனிதன் விற்று போட்டபடியினால், இச்சை ரோகங்களுக்கு மனிதனை ஆண்டவரே ஒப்பு கொடுத்து விட்டார். துணிகரமான பாவங்களை மனிதர்கள் செய்கிறார்கள், தேவன் அற்றவர்கள். ஆனால் ரோமர் 2 வாசிக்கும் போது ரிலீஜியஸ் சின்னர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் சபைக்கு வந்தாலும் இன்னும் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். உபதேசத்தை கேட்போம், உபதேசத்தை பிரசங்கிப்போம். விபச்சாரம் செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிற நீங்கள் தானே விபச்சாரம் செய்யலாமா? திருடக்கூடாது என்று சொல்கிற நீங்கள் தானே திருடலாமா? அநேக சபைக்கு வருகிற கிறிஸ்தவர்கள் துணிகர பாவங்களுக்குள் இருக்கிறதை காண முடியும். வெளியில் பார்க்கும்போது அவர்களை பார்ப்பதற்கு அவர்களை பார்த்தா நல்லா தான் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளேயோ விஷமும் வேதனையும் பாவமும் உள்ளே இருக்கும். கசப்பு, வைராக்கியம், மற்ற குடும்பத்தை பற்றி வாய் திறந்து துணிகரமாக பேசுவாங்க. மற்றவங்களை குற்றப்படுத்தக்கூடாதுன்னு கேட்டிருப்பாங்க. மற்றவங்களை குற்றப்படுத்துகிற நீ தானே, குற்றவாளியாக்குற நீ தானே, குற்றவாளி என்கிறது நீ உணராமல் இருக்கிறாயோ? மற்றவங்களை குற்றப்படுத்துகிற பாவங்கள், மற்றவங்களை அநியாயமாக நியாயத்திருக்கிற பாவங்களை ரிலீஜியஸ் சின்னர், மத சம்பந்தமான மக்களும் கூட செய்கிறார்கள். வெளியில் பார்க்குறதுக்கு தெரியாது. ஏமாத்துகிற வேலைகள் உள்ளே இருக்குது, வஞ்சிக்கிற ஆவிகள் உள்ளே இருக்குது. உன் வாழ்க்கையில் மனம் திரும்பு. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் போய்விட்டார்கள். அதனால் அந்த உலகத்தில் பாவம் செய்யாதவர்களையும் மரணம் ஆண்டு கொண்டிருக்கிறது. அந்த மரணத்திலிருந்து விடுதலையாக்கத்தான் இயேசு. அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்க, நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்க அவர் பாவங்களை தன் சரீரத்தில் சுமந்து மரித்தார் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிற, மரணத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பார்க்கிறீர்கள். 1 Corinthians 15:55-56 வாசிங்கள். மரணமே உன் கூர் எங்கே? மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம். மரணத்தின் கூர் பாவம். பாவத்தின் பலன் நியாய பிரமாணம். பாவத்தின் பலன் நியாய பிரமாணம். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தார்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் மரணத்தின் கூரை முறித்திருக்கிறது. மரணத்துக்கு எப்படி கூர் வந்தது? நியாயப்பிரமாணத்தினுடைய பலன் பாவம். கற்பனை என்ற கற்பனையை கொடுத்தபோது, கற்பனைக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது மரணத்துக்குரிய விஷம் அதற்குள்ளே வந்து விடுகிறது. ஆகையினாலே மரணத்துக்கு ஒரு விஷம் கூர் இருக்கிறது. கூர் என்று சொன்னால் ஒரு கூர்மையான, குத்துகிற, காயப்படுத்துகிற ஒரு கருவி. அதுக்குள்ள விஷம் இருக்கிறது. தேள் எடுத்துக்கொள்ளுங்கள், தேளுக்கு கொடுக்கு இருக்கிறது. அந்த கொடுக்கு கூர்மையானது. அந்த கொடுக்கு தன் வாலிலே இருக்கும். அந்த வாலை உயர்த்தி உன்னை கொட்டும்போது, உன்னை குத்தும்போது அது காயப்படுத்தி, அதில் விஷம் நிறைந்த கிளான்ஸ் பின்னால் இருக்கும். அதில் இருந்து விஷம் உனக்குள்ளே பாய்ந்து அந்த கூ, அந்த கொடுமையான அந்த கூர் உன்னை குத்தி காயப்படுத்தி விஷப்படுத்தி விடுகிறது. ஒரு குழவியை எடுத்துக்கொள்ளுங்கள். குழவியில் ஒரு கூரான ஒரு பகுதி மேலே உட்கார்ந்து உன்னை கொட்டினால் அதுக்குள்ளே இருந்த விஷம் உனக்குள்ளே போகும்போது அது ஒரு பயங்கரமான வேதனை. பாம்பு எடுத்துக்கொள்ளுங்கள். பாம்புக்கு பல்லில் விஷம் இருக்கிறது. அதுக்கு பல்லுக்கு பின்னால் விஷத்தினுடைய பை இருக்கிறது. உன்னை கடித்த உடனே அந்த விஷம் அதுக்குள்ளே வந்து உன்னை கொல்லக்கூடிய சக்தி அதில் இருக்குது. அதே போல் இந்த மரணத்துக்குள்ளே இருக்கிற அந்த கூராகிய சக்தியை, கூர் எங்கே என்று கேட்டு அந்த கூரை ஒடித்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நல்ல ரெண்டு கைகளை உயர்த்தி, ஆண்டவரே அந்த கூர் என்னை கொன்று என்னை ஆண்டு வேதனைக்குள்ளே வைக்காதபடி அந்த கூரை முறித்திருக்கிற தேவன் வல்லமை உள்ள ஒரு தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதைத்தான் கல்வாரி சிலுவையிலே செய்ததை நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம் எண்ணாகமத்தின் புஸ்தகம் 21:9. எண்ணாகமம் 21:9. அப்படியே மோசே வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேலே தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே பிரயாணம் பண்ணி வந்தபோது ஆண்டவர் அவர்களுக்கு மன்னாவை கொடுத்தார். தேவ தூதர்கள் புசிக்கிற தேனிட்ட பணியாரம் போன்ற ஒரு மன்னாவை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் மோசேயை பார்த்து, என்னாலும் எங்களுக்கு இந்த மன்னா தானா என்று சொல்லி, எகிப்திலே நாங்கள் எப்படி சாப்பிட்டோம், எங்களை கொல்லுவதற்காகவா இந்த வனாந்திரத்தில் கொண்டு வந்தாய் என்று முறுமுறுத்த போது, கொள்ளிவாய் சர்ப்பங்கள், பாம்புகள் அந்த வனாந்திரத்தில் எழும்பி அவர்களை கடித்தது. அநேகர் செத்து போனார்கள், மரித்து போனார்கள். மரணம் அவர்களை ஆண்டு கொண்டது கொள்ளிவாய் சர்ப்பங்கள் கடித்த போது. அப்பொழுது ஜனங்கள் மோசேயிட்ட முறையிட்ட போது ஆண்டவர் சொன்னார், ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டு பண்ணி ஒரு மரத்திலே தூக்கி வைப்பாயாக. பாம்பு கடித்தவர்கள் கடித்தவுடனே உயரமாய் உயர்த்தப்பட்ட அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்தவுடன் அந்த விஷம் அவர்களுக்குள் கிரியை செய்யாமல் அவர்கள் பிழைப்பார்கள். விசுவாசியாதவனுக்கு அவர்கள் அப்படியே மரித்து போவார்கள். வேதவசனம் என்ன சொல்லுகிறது? யோவான் எழுதின சுவிசேஷம் 3:14 நாம் வாசிக்கும்போது 14-15 வாசிங்க. யோவான் 3:14-15. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து வனாந்திரத்தில் எப்படி மோசே அந்த சர்ப்பத்தை உண்டு பண்ணி உயர்த்தி வைத்தானோ அதே போல இயேசு மரத்திலே தூக்கப்பட்டு உயர்த்தப்பட்டிருக்கிறார். உயர்த்தப்பட்டிருக்கும் போது
வாழ்க்கையில் மரணத்தின் விஷம் அவரை நோக்கி பார்க்கும்போது பிழைப்பு உண்டாகி உனக்கு ஒரு நித்திய ஜீவனை ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அதைத்தான் இந்த சிலுவை நமக்கு செய்திருக்கிறது. யார் அதை விசுவாசிக்கிறார்களோ அது அவர்களுக்கு கிரியை செய்யும். விசுவாசிக்காதவன் மரித்து போவது போல, விசுவாசிக்காதவன் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பான். மரணம் நிச்சயமும் வாழ்க்கையில் அந்த விஷம் உன்னை கொன்று போடும். ஆனால் நீ விசுவாசித்தால் இன்று உன்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்க என் இயேசு வல்லமை உடையவராக இருக்கிறார். ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 4:39-41 வசனத்தை வாசித்தால், தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் வாழ்ந்த அந்த காலத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. பஞ்சம் உண்டானதினாலே தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் வெளியே போய் கீரைகளை ஆய்ந்து கொண்டு வந்து பானையிலே போட்டு கூழ் காய்த்தார்கள். அவர்கள் கீரைகளை பறிக்க போன போது ஒருத்தன் பேய் கொம்பட்டிக்காயை கொண்டு வந்து அதையும் சேர்த்து பானையிலே போட்டு கூழ் காய்த்து விட்டான். சாப்பிட்ட போது பானையிலே விஷம் இருந்தது என்று சொல்லப்பட்டது. அப்பொழுது எலிசாவினிடத்தில் வந்தார்கள். பானையிலே விஷம் இருக்கிறது, சாவு இருக்கிறது என்று சொன்னார்கள். அப்பொழுது அந்த எலிசா சொன்னார், கொஞ்சம் மாவை கொண்டு வா என்று சொல்லி அந்த மாவை கொண்டு வந்து அந்த பானையிலே போட்டு காய்த்த போது அந்த விஷம் அந்த பானையை விட்டு போயிற்று. ஹல்லேலூயா. கை வைத்து கர்த்தரை துதிப்போம். அவர்கள் சாப்பிட்டார்கள், திருப்தி அடைந்தார்கள், அந்த விஷம் போய்விட்டது. மாவு என்று சொல்லும்போது அது இடித்துப்பட்டு அது சிறிதாய் நொறுக்கப்பட்டு அது மாவாக மாறுகிறது. போஜன பலியை பற்றி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். லேவியராகம புஸ்தகம் 2:1 வாசியுங்கள். லேவியராகம 2:1, ஒருவன் போஜன பலியாகிய காணிக்கையை கர்த்தருக்கு செலுத்த வேண்டுமானால் அவன் காணிக்கை மெல்லிய மாவாய் இருப்பதாக இந்த போஜன பலியை பற்றி சொல்லும்போது இது மகா பரிசுத்தமானது என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மெல்லிய மாவு எப்படி வருகிறது? தானியத்தை எடுத்து எவ்வளவு இடிக்க முடியுமோ, எவ்வளவு அரைக்க முடியுமோ அரைக்கும்போது அது மாவாக மாறுகிறது. இந்த போஜன பலி எப்படி தயாரிக்கப்படுகிறது? இந்த மெல்லிய மாவிலே எண்ணெயை ஊற்ற வேண்டும். எண்ணெய் எப்படி வருகிறது? எண்ணெயும் எப்படியாயினும் இடித்து அது பிழிந்து அது நசுக்கப்படும் போது தான் எண்ணெய் வருகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அதோடு தூப வர்க்கமும் சேர்க்கப்பட வேண்டும். தூப வர்க்கம் எப்படி வருகிறது? அதுவும் நொறுக்கப்பட்டு இடிக்கப்பட்டு அது புகையாக மாறும்போது தான் தூப வர்க்கமாக மாறுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணம் எளிதானதல்ல. அவர் நொறுக்கப்பட்டார், அவர் அடிக்கப்பட்டார், அவர் ஒரு பலியாக மாறினபடினால எந்த விஷம் மரணத்துக்குள்ளே இருந்ததோ அதே விஷமாகிய மரணத்தை அவர் தன்னுடைய சரீரத்தில் கொண்டு அந்த விஷத்தை முறித்து போட்டார் பலியின் மூலமாக. ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவர் அந்த ஒரே பலியினாலே நம்முடைய பாவங்களையெல்லாம் மன்னிக்கக்கூடிய அந்த விஷத்தை அவர் முறித்து போட்டு கர்த்தருடைய வல்லமையை நாம் இந்த நாட்களில் பார்க்க ஆண்டவருடைய கரம் இறங்கி வருகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். குட் ஃப்ரைடே என்று சொல்லுவதின் ரகசியமே உன் பாவத்துக்கு பரிகாரம், மரணத்துக்கு பரிகாரத்தை ஆண்டவர் இந்த நாளில் செய்ததுனால தான் அது குட் ஃப்ரைடே என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அதை ஆங்கிலத்தில் குட் ஃப்ரைடேன்னு சொல்லுவாங்க, தமிழில் பெரிய வெள்ளின்னு சொல்கிறாங்க, புனித வெள்ளின்னு சொல்கிறாங்க. குட் ஃப்ரைடே இது ஒரு நல்ல நாள். இந்த நாளில் நீங்கள் ஒருத்தரும் அழுதுகிட்டு இருக்க வேண்டாம். இந்த நாளில் நீங்கள் போய் நான் இன்னைக்கு பருப்பு சாம்பார் தான் சாப்பிட போகிறேன்னு சொல்ல வேண்டாம். சில ஆட்கள் இந்த நாள்லாம் ரொம்ப உபவாசம் பண்ணுவாங்க, நல்லது தான். அன்னைக்காக உபவாசம் பண்ணுறீங்களே அதுக்காக தோத்திரம். ஆனால் இயேசு இன்னைக்கு உயிரோடு எழுப்பி இருக்கிறார். அல்லேலூயா.
சில சபையில் இன்னைக்கு அவரை போட்டு சித்திரவதை பண்ணி ரோட்டில் தூக்கிட்டு போவாங்க. அவர் இன்னைக்கு அவர் பாடுபடல, இன்னைக்கு பிதாவின் வலது பாசத்தில் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். ஹலலூயா. மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, இந்த எல்லாத்தையும் ஜெயித்து மரணத்தின் பாதாளத்தின் திறவுகோலை உடையவராக, மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனை மரணத்தினால் அழித்து மரண பயத்தில் இருக்க நம்ம விடுதலையாக்கி அவர் உயிரோடு இருக்கிறபடினால நல்ல ஒரு அல்லேலூயா ஆண்டவருக்கு சொல்லுவோம். அல்லேலூயா. அந்த வாழ்க்கையில் உனக்கு மரணம் உனக்கு பயமாக இருக்குன்னு அர்த்தம், இன்னும் நீ மரணத்தை ஜெயிக்கலை. இயேசு அதை ஜெயித்துட்டார். அதை விசுவாசித்தா அந்த கூர் முறிந்து போயிடும். நீ பாவ மன்னிப்பு அடையாமல் நீ இருந்தீனா, பாவத்தின் மன்னிப்பு உனக்கு வரலன்னா, நீ மரணத்தை உனக்குள்ள ஜீவனாக வச்சுக்கிட்டு இருக்கிற. மரணம் சாகணும், மரணத்துக்கு உயிர் கொடுத்துடாத. என்னைக்கு உன் பாவம் மன்னிக்கப்படுகிறதோ அன்னைக்கு மரணத்துக்கு சாவு, அந்த மரணம் உயிரடையாது. உன் வாழ்க்கையில் நீ விடுதலையோட சந்தோஷத்தோடு நீ வாழலாம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் இறங்கி வருவதாக ரோமர் 6:23 சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்திற்கு ஒரு சம்பளம் இருக்குது, வேஜஸ் ஆஃப் சின். சின் பண்ணும்போது மரணம் தான் அதனுடைய சம்பளம். அந்த சம்பளம், அந்த மரணத்தின் சம்பளத்தை இயேசு கிறிஸ்து, அந்த கடனை ஆண்டவர் கட்டி முடிச்சிட்டார். பாவம் செய்தவங்களுக்கு சம்பளம் மரணம். ஆனால் இயேசு அந்த சம்பளத்தை அவர் சம்பாதித்து தன்னுடைய ஜீவனால் சிலுவையின் மரணத்துக்கு போய் அதை கட்டி முடிச்சிட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அது ஒரு பெரிய அற்புதம். நீ செலுத்த வேண்டிய கடனை, நீ நியாயம் தீர்க்கப்பட வேண்டிய இடத்துல அவர் வந்து நியாயம் தீர்க்கப்பட்டார். ஹல்லேலூயா. கை உயர்த்தி கர்த்தரை துதிப்போம். இவர் பாவம் செய்தவர், இவர் நியாயம் தீர்க்கப்பட வேண்டியவர், இவர் மேலே ஒரு சம்பளம், ஒரு கடன், மரணம் என்கிற கடன் இவர் மேலே இருக்குது. இவர் கண்டிப்பாக இவர் செய்த பாவத்துக்கு அவர்தான் அதை செலுத்த வேண்டும். நியாய தீர்ப்பு ஆக்கினை இவர் மேலே தான் இருக்கணும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு என்ன செய்தார், இவர் இருக்கிற இடத்துல அவரை விடுதலையாக்கி அவர் நடுவில் வந்து நின்று அதையெல்லாம் தாம் மேலே ஏற்றுக்கொண்டு உனக்கு செலுத்த வேண்டிய எல்லா கடனையும் அவர் செலுத்தி விட்டார். கைகளை உயர்த்தி ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பதிலாக அந்த கடனையெல்லாம் நீர் செலுத்தி விட்டபடினால நாங்கள் இன்னைக்கு விடுதலை ஆகியிருக்கிறோம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, அந்த விடுதலையை நீர் எங்களுக்கு கொடுத்ததுனால இம்முடைய மரணம் ஒரு நல்ல மரணம், எங்களை விடுதலையாக்குகிற ஒரு ஆச்சரியமான ஒரு மரணம் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அடிமைத்தனத்திலிருந்தும் கடனிலிருந்து விடுதலை ஆக்குகிறார். தீர்க்கதரிசியினுடைய மனைவி கடன்பட்டு போய் தன்னுடைய பிள்ளைகளெல்லாம் அடிமைத்தனத்துக்கு போகும்போது எலிசாமின் தீர்க்கதரிசனத்தில் போய் நின்றபோது, உங்ககிட்ட என்ன இருக்குது ஐயா, என் வீட்டில் ஒரு குடம் எண்ணெயை தவிர வேறு ஒன்றுமே இல்லை என்று சொன்னபோது, அந்த ஒரு குடம் எண்ணெய் போதும்மா, உன் ஜீவனாலெல்லாம் உன்னை விடுதலையாக்குகிற ஒரு பதில் அதற்குள்ளே இருக்குது. அல்லேலூயா. கை வைத்து கர்த்தரை துதிப்போம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன் கடனை கட்டி தீர்க்கிற பதில் அதற்குள்ளே இருக்குது. அது நொறுக்கப்பட்டது, அது உடைக்கப்பட்டது, நசுக்கப்பட்டது. ஆண்டவர் வெறும் பாத்திரங்களை நிரப்ப வல்லமை உடையவர். உன்னில் இருக்கிற கடனை தீர்க்க அவர் அற்புதம் செய்ய முடியும். பாவ கடன்களை வைத்து கொண்டே வாழாதே, அதற்கு விடுதலை உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஏழை விதவையினுடைய கண்ணீரையும், அடிமைப்பட்டு போன அந்த பிள்ளைகளுடைய அடிமைத்தனத்தையும் மீட்டெடுப்பதற்காக அன்றைக்கு வழி வைத்தது போல இன்றைக்கு உனக்கும் வழி வைத்திருக்கிறார். அது அவருடைய கல்வாரி சிலுவையின் மரணம். ரெண்டு கை வைத்து, இயேசுவே, எங்களை எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் கடனிலிருந்தும் பாவ கடன்களை நாங்கள் செலுத்துவதற்கு பதிலாக நீர் எங்களுக்கு அந்த சம்பளத்தை செலுத்தி மரணத்திலிருந்து விடுதலையாக்குகிற அந்த மகிமையான அனுபவத்துக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்.
விலையேறப்பெற்ற இரத்தம் உனக்காக சிந்தப்பட்டு உன்னை மீட்டெடுத்ததை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய மீட்பு எப்படி நமக்கு வருகிறது என்பதை ரோமர் 5 நீ வாசித்து பார்க்கும்போது 19 வாசியுங்கள். ரோமர் 5:19. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே, ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது, அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவனுடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். ஒரு மனுஷன் பாவம் செய்தான் கீழ்ப்படியாமையினாலே எல்லாரும் பாவிகள் ஆக்கப்பட்டார்கள். ஆனால் ஒருவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா கைகளை வைத்து அவர் தன் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார். பிதா தன்னை நொறுக்க சித்தமான போது, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டு, ஆகிலும் என் சித்தம் அல்ல உம் சித்தமே ஆக கடவுது என்று அவர் கீழ்ப்படிந்ததினாலே நாம் எல்லாரும் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். 2 உயர்த்தி ஆமென். சிலுவை, அந்த ஒரே மரணம் உன்னை எல்லா பாவத்தையும் மன்னித்து உன்னை நீதிமானாக மாற்றி இருக்கிறது. அந்த ஒரே பலி, அந்த பலியினாலே நம்மை நீதிமான்களாக மாற்றி நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிற தெய்வத்தை பார்க்கிறோம். எபிரேயர் 10:19-20-21 வாசிங்க. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் ஒரு புதிதான மார்க்கம், ஒரு ஜீவனுள்ள மார்க்கம், ஒரு செத்த மார்க்கத்தை ஆண்டவர் உண்டாக்கல. நீ தேவ சமூகத்தில் தைரியமாக வர்றதுக்கு தான் இந்த சிலுவை நமக்கு ஒரு புது மார்க்கத்தை உண்டாக்கி இருக்கிறது. அவருடைய மாம்ச திரை கிழிக்கப்பட்ட போது இந்த தேவ சமூகத்தில் நம்மை கொண்டு வர அவர் ஆயத்தமாக இருக்கிறார். சிலுவையின் மரணம் நமக்கு செய்தது என்ன? மனிதன் உண்டாக்கப்பட்ட போது தேவன் அவனை எதற்காக உண்டாக்கினார்? அவனை அவருடைய சாயலாக உண்டாக்கி தினந்தோறும் தோட்டத்தில் அவர் உலாவி வந்தார். மனுஷன் தேவனோடு பேசினார். மனுஷன் தேவனோடு உலாவி வரக்கூடிய ஒரு ஆச்சரியமான அனுபவத்தை கொடுத்தார். இதை கண்ட பிசாசு, நான் தேவ சமூகத்தை விட்டு தள்ளப்பட்டு விட்டேன், மனுஷனை மோசம் போக்கணும் என்பதற்காக உன்னை தேவ சமூகத்தை விட்டு பிரிப்பதுதான் அவனுடைய நோக்கம். மரணம் என்பது தேவ சமூகத்தை விட்டு பிரிந்து வாழ்வதுதான், நரகமும் மரணமும். ஆனால் மறுபடியும் உன்னை தேவனோடு இணைச்சி அவரோடு நடக்க, அவரோடு பேசுறதுக்கு பண்ணுறதுக்கு தான் இயேசு சிலுவையில் மரித்தார். ஹல்லேலூயா. எல்லா கைகளை உயர்த்தி ஆண்டவரேன், எனக்கு இந்த உலகத்தில் பாடுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, அழுத்தம் உண்டு, வேதனைகள் உண்டு, தீர்க்க முடியாத பிரச்சனைகள் நெருக்குகிறது. ஆனால் ஒரே ஒரு நோக்கம், நான் உம்மை கூட நடக்கணும், உம்மை கூட பேசணும், நான் மனந்திறந்து அழணும், நீர் என் கூட அழுவியே, என்னை விடுதலையாக்குவதற்கு அந்த சமூகத்தை இணைப்பதற்கல்லவோ நீ என் கூட வந்தீர் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து பிதாவின் சமூகத்தை விட்டு விலகி வாழ ஒரு நிமிஷம் கூட விரும்பவில்லை. அல்லேலூயா. கல்வாரி சிலுவையில் அவர் பேசின வார்த்தைகள், 7 பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று அவர் பேசினார். ஸ்ரீ, அதோ உன்னுடைய மகனே, அதோ உன்னுடைய தாய் என்று மெதுவாக பேசினார். தாகமாயிருக்கிறேன் என்று மெதுவாக பேசினார். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று சொன்னார். எல்லாம் முடிந்தது என்று அவர் பேசினார். என் ஆவியுடைய கையில் ஒப்புவிக்கிறேன் என்றும் சத்தமாய் பேசினார். ஆனால் ஒரு காரியத்தை மிகுந்த சத்தமிட்டு அவர் சொன்னார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர், ஏலி ஏலி லாமா சபத்கானி என்று மிகுந்த சத்தமிட்டதின் ரகசியம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் மேலே சகல பாவங்களும் சுமத்தப்பட்ட, உலகத்துள்ள மனுஷன் செய்கிற அத்தனை பாவங்களும், உலகத்தில் மனுஷன் செய்த பயங்கரமான மனுஷனுக்கு வர்ற கேன்சர் நோய்கள் அவங்க ரூபத்தையே மாற்றிடும். சிலுவையில் இயேசு கிறிஸ்துவின் ரூபத்தை
நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தன் சித்தரிச்சு வச்சிருக்கிறான். அவரை பார்க்கும்போது அவருடைய ரூபம் மாற்றப்பட்டது. காரணம், உலகத்துள்ள அத்தனை கேன்சரும் கொடுமையான கேன்சர் என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் அவர் மேலே சுமத்தப்பட்டிருக்கிறது. உலகத்திலுள்ள என்னென்ன வியாதி, சயரோக வியாதியா, கொடூரமான பயங்கரமான வியாதிகளா, குஷ்டரோகமா, என்னென்ன வியாதி இருக்குதோ மனுஷனுக்கு வந்த அத்தனை வியாதிகளும் அவர் மேலே சுமத்தப்பட்டபடினா அவரை பார்க்கறதுக்கு அழகான ரூபம் இல்லை. ஒரே ஒரு காரணம், உன்னே என்னையும் தேவனோடு இணைப்பதற்காக தான் அந்த சிலுவையில் அவர் அவ்வளவு பாடுகளை பற்றி அந்த பெரிய சமாதானத்தை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு தேவ சமூகத்தை நீ இழந்து போயிருப்பாய், ஆனால் அந்த தேவ சமூகத்தை நீ உணர உன்னை ஒப்பு கொடுப்பாயா? கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரோடு உலாவுவதற்கு உனக்கு எதிராளியாகிய மரணத்தையும் பாவத்தையும் பிசாசையும் ஜெயிப்பதற்காகத்தான் இயேசு அந்த இரத்தத்தை சிந்தியிருக்கிறார். ஐயா, உன் வாழ்க்கையில் இன்றைக்கு இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாயா? பாவம் மன்னிப்பு இல்லாமல் இருக்கிறாயா? மரணம் உன்னை ஆட்கொண்டிருக்கும், பயம் உன்னை ஆட்கொண்டிருக்கும், வேதனை உன்னை ஆட்கொண்டிருக்கும். நீ நரகத்துக்கு போவது தேவனுடைய சித்தம் அல்ல. உன்னை மீட்டெடுத்து அவரோட உலாவக வைப்பது தான் ஆண்டவருடைய சித்தம். ஒப்பு கொடுக்கிறவர்கள் ஒப்பு கொடுங்க. இயேசுவே, என் பாவத்தை நீங்கள் மன்னிக்கணும், எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்குள்ளே நீங்கள் வரணும், நான் உங்களோட உலாவணும். ஐயா, இந்த பாவம் எனக்கு மன்னிக்கப்படணும். மன்னிக்கப்படும்போது தான் சாத்தான் என்னை விட்டு விலகிறான். அந்த பாவம் மன்னிக்கப்படும்போது தான் மரணத்துக்குரிய அதிகாரம் விலகுது. எனக்கும் உமக்கும் இடையில் ஒரு சமாதானம் வருது. உம்மோட நான் பேசணும், உலாவணும். இயேசு, என் பாவத்தை மன்னித்து அந்த விசுவாசம் எனக்கு வரணும். அவரை நோக்கி பார்க்கும்போது நான் பிழைக்கிறேன், நான் பாவத்தில் வாழ மாட்டேன், இயேசுக்காக என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறவங்க சீக்கிரம் உங்கள் கைகளை எந்த பக்கம் இருந்தாலும் ஒப்பு கொடுங்க. கை வைத்து கர்த்தாவே, பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவர்களை விடுதலையாக்கும். இவர்களுக்குள்ளே உங்களுடைய வெளிச்சம் வரட்டும். நீ அவங்களுக்குள்ள ஆண்டவரே வந்து அவங்க இருதயத்தை ஆலயமாக மாற்றும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல பகான் மறவாதே. ஆமென். புது வாழ்வு ஏஜி சபையின் ஆராதனை நேரங்கள். தமிழ் ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை, முதல் ஆராதனை காலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 8:45, நான்காம் ஆராதனை காலை 10:30, ஐந்தாம் ஆராதனை மதியம் 12 மணிக்கும், மாலை ஆராதனை 6 மணிக்கும் நடைபெறும். ஆங்கில ஆராதனை, முதல் ஆராதனை காலை 6:30, இரண்டாம் ஆராதனை காலை 8:15, மூன்றாம் ஆராதனை காலை 10 மணிக்கும், நான்காம் ஆராதனை காலை 11:45, மாலை ஆராதனை 4:30 நடைபெறும். சிறுவருக்கான ஆராதனை அனைத்து ஆராதனை நேரங்களிலும் நடைபெறும். இந்தி ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை காலை 11:30, தெலுங்கு ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கும் நடைபெறும். பெண்கள் ஆராதனை வெள்ளிக்கிழமை காலை 10:30 நடைபெறும். வாலிபர்கள் சிறப்பு ஆராதனை சனிக்கிழமை மாலை 6:30 நடைபெறும். எங்கள் முகவரி: N6 அண்ணா சாலை, சின்னமலை, சென்னை 615. 24 மணி நேர தொலைபேசி எண் 9144223535. நமது அனைத்து ஆராதனைகளையும் நேரடி ஒலிபரப்பாக www.nlag.in என்ற இணையதளத்திலும் காணலாம். மேலும் SMS செய்ய 9884544000 என்ற எண்ணுக்கும், ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு hopecenter@nlag.in என்ற மெயில் ஐடிக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.